السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாவுக்கே புகழனைத்தும். அல்லாஹுவின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் என்னென்றும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தமாக மிக தரக்குறைவான ஒரு விமர்சனம் மக்கள் மத்தியிலே ஜோதிடர் இந்திக்க தொட்டவத்தை என்பவரால் முன்வைக்கப்பட்டிருப்பதை நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள். இந்த விமர்சனத்தை அடுத்து முஸ்லிம்கள் இதை எவ்வாறு அணுக வேண்டும், எந்த ஒரு நிலையில் இந்த விமர்சனத்தை கையாள வேண்டும் என்பதில் பலதரப்பட்ட சர்ச்சைகளும் கருத்து முரண்களும் சமூகத்தில் ஏற்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கின்றோம். பொதுவாக இஸ்லாத்துக்கு எதிரான விமர்சனங்கள் இன்று நேற்று அல்லாமல் காலம் முழுவதும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் முன்வைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்ற ஒன்றுதான். குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதர் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிறந்த மனிதர் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனை அவராக இயற்றினார் என்பன போன்ற விமர்சனங்கள் காலம் முழுவதும் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதிலும் ஒரு சில மனநிலை குன்றியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிகவும் கேவலமான முறையிலே கார்ட்டூன்களாக சித்தரித்து வரைந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு உருவத்தை ஏற்படுத்தி இழிவுபடுத்தக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நாங்கள் வரலாற்றிலே கண்டிருக்கின்றோம். சார்லி ஹெப்டோ போன்ற அந்த நிறுவனங்கள் நடத்தியிருக்கிறார்கள் பத்திரிகைகளூடாக. இப்படி இருந்தாலும் இவர்கள் சொல்லக்கூடிய இந்த விமர்சனம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பொருத்தமானதா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விமர்சனத்துக்கு உரியவரா என்பதை முதலில் நாங்கள் முஸ்லிம்கள் தெரிந்திருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை புகழ்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நேசிக்கிறோம் என்ற ஒரு வட்டத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருந்தாலும் அந்த புகழும் நேசமும் உண்மையானதாக இருக்க வேண்டுமென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு புரட்சியை இந்த சமூகத்தில் மேற்கொண்டார்கள், இந்த உலகத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டுதலை கொண்டு வந்தார்கள், அவர்களுடைய தூய்மையான வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதையெல்லாம் நாங்கள் சரியாக விளங்கி இருக்க வேண்டும். இந்த ஜோதிடர் அவர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய விமர்சனத்தில் நீங்கள் பரவலாக பார்க்கக்கூடிய ஒன்று தான், அவருடைய விமர்சனத்திலே அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், பல நல்ல மனிதர்களாக கருதக்கூடியவர்களுடைய கடந்த கால வரலாறில் வந்து சில குறைவுகள் இருக்கத்தான் செய்து, அவர் தன்னுடைய மதத்தை சேர்ந்தவரையோ அல்லது கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்களுடைய அந்த வரலாற்றை சொல்லும் பொழுது அது மேலோட்டமாக அவர் எடுத்து சொல்கிறார். என்றாலும் இந்த முஹம்மது நபியுடைய வரலாறை எடுத்துக்கொண்டால் எடுக்கிறதுக்கு எந்த ஒரு நலவுமே இல்லை. அது முற்றிலும் நான் ஒரு கருப்பு வரலாறாகவும் சொல்லலை, முற்றிலும் ஒரு வெள்ளை வரலாறாகவும் சொல்லலை, அது கருப்பு வெள்ளையும் கலந்திருக்கக்கூடிய ஒரு வரலாறு என்ற மாதிரி ஒரு தோற்றத்தை நபிகள் நாயகத்துக்கு கொண்டு வர்றாரு. சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால் நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு மனித புனிதராக கருத முடியாது என்று ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார். எதை வச்சு சொல்கிறாங்க, ரசூலுல்லாவுடைய அந்த கடந்த கால வாழ்க்கையும் எதிர்கால வாழ்க்கையும் இரண்டையும் எடுத்து காட்டி இவர் வந்து ஒரு நல்ல மனித புனிதராக சொல்ல முடியாதுன்றாங்க. உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது, உலகத்தில் இத்தனை காலமாக இஸ்லாத்துக்கு எதிராக விமர்சனங்களை முன்வைத்தவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை, ரசூலுல்லாஹ்வுடைய கடந்த வாழ்க்கையோ நிகழ் வாழ்க்கையோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து கழித்த அந்த வாழ்க்கை இருக்குதே, இந்த வாழ்க்கையில்
இந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை முன்வைக்கல. ஏன்னா வரலாற்றில் உள்ள எல்லாருக்கும் தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையிலே உண்மையாளர் என்ற பதவியை பெற்றிருந்தார். சமூக மன்றத்தில் அவர் வந்து சித்திக்கா இருந்தார், நம்பிக்கையாளர், அவர் அமீனா இருந்தார். சமூகமே வந்து அவருக்கு இந்த நற்சான்றிதழை வழங்கிச்சு என்று சொல்லி ரசூலுல்லாஹ்வுடைய நுபுவத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையை விமர்சிக்கக்கூடியவங்க கூட ரசூலுல்லாஹ்வுடைய கடந்த கால வாழ்க்கையை விமர்சிக்க மாட்டாங்க. இந்த ஆள் என்ன சொல்றாருண்டா, இந்த முகமது நபி அவர்கள் சிறு வயசுல அனாதையா கிடந்தாரு, அனாதையா கிடந்ததுல நிறைய பாதிப்புகளுக்கு உள்ளானாரு, அதில் அவருடைய உளவியல் பாதிக்கப்பட்டுச்சு. எனவே அவர் என்ன செஞ்சாரு, புதிய ஒரு மார்க்கத்தை நிறுவி தனக்கு அதில் புகழை சேர்த்து கொண்டாரு, சமூக அங்கீகாரத்தை சேர்த்து கொண்டாரு, தனக்கென்று ஒரு இடத்தை பிடிச்சு கொண்டாரு. இது அவருடைய கடந்த கால வாழ்க்கையில் ஒரு அரியஸை கவர் பண்ணுறதுக்காக செஞ்ச ஒரு வேலைன்றாங்க. எவ்வளவு ஒரு அறிவுல சூனியமான ஒரு நிலையில் இருந்தால் இப்படி ஒரு விமர்சனத்தை முன்வைக்கலாம்? நபிகள் நாயகம் எப்படிப்பட்ட ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்தாங்கன்றத அல்லாஹ்வே வந்து குர்ஆன்ல எடுத்து சொல்லி இதை சமூக மன்றத்தில் ஒரு சவாலாகவே வைக்க சொல்கிறான். என்ன சொல்கிறான் அல்லாஹ்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சொல்லுமாறு அல்லாஹ் சொல்கிறான், குல் லவ் ஷா அல்லாஹு மா தத்லூ அலைக்கும், இறைவன் அல்லாஹ் நாடி இருந்தாலே தவிர நான் இந்த குர்ஆனை உங்களுக்கு ஓதி காண்பித்திருக்க மாட்டேன். அதே போன்று வலா அதிராக்கும் பிஹி, இதுவும் உங்களுக்கு அடைந்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் வந்திருக்காது. ஃபக்கத் லபிஸ்து ஃபீக்கும் உமரம் மின் கபிலிஹி, உங்களுக்கு முன்னால் பல ஆண்டுகளாக நான் வாழ்ந்திருக்கின்றேன். அஃபலா தாக்கிலூன், நீங்கள் விளங்க மாட்டீர்களா? நல்லா கேட்க சொல்றான் நபிகள் நாயகத்திடம், இந்த சமூகத்திடம் போய் நீங்க கேளுங்க, உங்களுக்கு முன்னாடி எத்தனை வருஷ காலம் நான் வாழ்ந்திருக்கிறேன், நான் வந்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழலையா? கடந்த கால வாழ்க்கையை ஒரு ஆதாரமாக முன்வைத்து தன்னுடைய தூதுத்துவத்தின் உண்மைத்தன்மையை நிலைநிறுத்த சொன்ன உலக வரலாற்றில் வாழ்ந்த ஒரே மாமனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். நதியுடைய மூலத்தையும் ரிஷியுடைய மூலத்தையும் பார்க்க வேணாண்டுவாங்க, ஏனென்றா எங்கேயாவது ஒரு குளறுபடி இருக்கும் என்றுவாங்க. ஆனால் நபிகள் நாயகத்துடைய மூலத்தை பாரு, அந்த மூலம் எப்படிப்பட்டது? நம்பிக்கைக்குரிய ஒரு மூலம், அது உண்மையான ஒரு மூலம், அதில் எந்த ஒரு குறையும் குற்றச்சாட்டும் முன்வைக்க முடியாத அளவுக்கு அப்பளுக்கட்ட ஒரு பரிசுத்த வாழ்க்கை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு பிரயத்திலிருந்தே வாழ்ந்திருக்கிறார்கள். இது ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்பம்சம். பொதுவாக ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கு நல்லவனா இருக்கலாமுங்க, நான் உங்களோட நல்லவனா இருக்கிறேன், கொடுக்கல் வாங்கல் நல்லா பண்றேன், உங்ககிட்ட எனக்கு வருமானம் இருக்குது, லாபம் இருக்குது, பல்ல இழிக்கலாம். இன்னொருத்தர்கிட்ட எனக்கு புகழ் கிடைக்குது, பல்ல இழிக்கலாம். எல்லாருக்கிட்டையும் புகழும் எல்லாருக்கிட்டையும் லாபமும் எல்லாருக்கிட்டையும் அந்தஸ்து கிடைக்குமா ஒரு மனுஷனுக்கு? அப்படி மனுஷன் யாரையாவது பார்ப்பீங்களா? ஒருத்தங்கிட்ட நல்லவனாக இருந்தால் இன்னொருத்தருக்கு கெட்டவனாகத்தான் காட்சியளிக்கப்படும். ஆனால் நபிகள் நாயகத்துடைய நிலை என்ன? புகழுக்காகவோ லாபத்துக்காகவோ சுயநலத்துக்காகவோ அல்ல, இயற்கையான நற்குணத்துக்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள். அந்த சமூகத்தில் சிரமப்பட்டவர்களுக்காக உதவி செய்தார்கள், அந்த சமூகத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக குரல் எழுப்பினார்கள். முபுவத் வருவதற்கு முன்பதாகவே மன சாட்சியின் அடிப்படையில் ஒரு மனிதராக நல்லவராக நபிகள் நாயகம் வாழ்ந்தார்களா இல்லையா? இது வந்து நுபுவத்துக்கு பிறகு வாழ்ந்த வாழ்க்கையா? இறைவனுடைய செய்தியை உண்மைப்படுத்துறதுக்கே அல்லாஹ் நபிகள் நாயகத்துடைய கடந்த வாழ்க்கையை முன்னிறுத்தி இதுல நல்லாதானடா இருந்தேன், நான் எப்பயாவது பொய் சொல்லி இருக்கிறேனா, நான் எப்பயாவது வரம்பு மீறி இருக்கிறேனா, நான் எப்பயாவது மோசடி செஞ்சிருக்கிறேனா, எப்பயாவது நான் உங்களுக்கு அநியாயமா நடந்திருக்கிறேனா, உங்களை விட்டு நான் பிரிஞ்சு ஒதுங்கி வாழ்ந்திருக்கிறேனா, நல்லாதானே நான் வாழ்ந்திருக்கிறேன், அப்ப நான் இப்ப சொல்றது மட்டும் பொய்யாகுமா என்று அதே சவாலா முன்வைக்க சொன்ன ஒரு வரலாற்றுக்கு சொந்தக்காரராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் பொழுது கடந்த கால வாழ்க்கையிட அரியாச கவர் பண்றதுக்கு இந்த மார்க்கத்தை உருவாக்கினதாக இவர் சொல்வதாக இருந்தா இது வந்து ஒரு விமர்சனம், வந்து அறியாம செய்யற விமர்சனமா இல்ல திட்டமிட்டு செய்யற ஒரு விமர்சனம் போல தெரியுதா? எப்படி பார்வை உங்களுக்கு? இது திட்டமிட்டு செய்யற ஒரு விமர்சனமா இல்லையா? வேணுமென்றே நபிகள் நாயகத்தை டேமேஜ் பண்ணணும் என்றதுக்காக வேண்டி இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுவதாக நாங்கள் பார்க்கிறோம். திருக்குர்ஆன்ல நபிகள் நாயகத்தை அல்லாஹ் எப்படி சொல்றான்? நபிகள் நாயகம் சொன்னதாக அறிவித்ததாக வரக்கூடிய அந்த திருக்குர்ஆன்லயே அல்லாஹ் எப்படி சொல்ல சொல்றான்னா, நபியே நீங்கள் மகத்தான நற்குணத்தில் இருக்கிறீர்கள், நபியுடைய நற்குணத்துல கொஞ்சமாவது கலங்க இருக்காது, கொஞ்சம் ஒரு பர்சன்டேஜ், ஒரு புள்ளி, ஒரு சதவீதம் அளவுக்கு கூட
நபிகள் நாயகத்துடைய நட்புணத்தில் எந்த ஒரு கலங்கமும் இருக்காது என்றாலும் மதத்திலே மிக மகத்தான நட்புணம். ஒருவருக்கு நற்சான்றிதழ் கிடைக்கிறதா இருந்தால் சமூகத்தில் கிடைக்கும். வீட்டில் மனைவி கிட்ட கிடைக்குமா? மனைவி நற்சான்றிதழ் கொடுப்பாங்களா? மனைவி வந்து இவர் நல்லவர் என்று சொல்லுவாங்களா? மனைவியிடமே நற்சான்றிதழ் பெற்ற ஒரு நபியாக ஒரு மனிதராக இருந்தால் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். எப்படி நற்சான்றிதழ்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் நபியுடைய அஹ்லாக்கு எப்படி இருக்குதுன்னு கேட்குறாங்க. எப்படி நடந்து கொள்வாங்க உங்களோட எல்லாம் எப்படி நடந்து கொள்வாங்க என்று கேட்ட நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொன்னாங்க? கான ஹுலுக்குல் குர்ஆன். அவருடைய ஹுலுக்கு, அவருடைய நற்குணம் என்ன தெரியுமா? குர்ஆன் தான் என்றாங்க. எதை தான் வந்து ஒரு செய்தியாக ஒரு தத்துவமாக முன்வைத்தாரோ அந்த செய்தியை நடைமுறை வாழ்க்கையில் வாழ்ந்த ஒருத்தராக இருந்தார். இதுதான் நபிகள் நாயகம். உலகத்துக்கு ஒன்று, வீட்டுக்கு ஒன்றுன்றது இல்லை. மக்கள் மத்தியில் ஒரு தோற்றம், வீட்டுக்குள்ளே இன்னொரு தோற்றம் என்றது இல்லை. தன் மனைவியிடம் ஒரு சிறந்த ஒரு நிலையில் நடந்து கொண்டதனால தானே இந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்தாங்க. இல்லாட்டி கொடுப்பாங்களா? பயந்து கொடுத்தாங்களா? இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்துக்கு பிறகுதான் இந்த செய்தி அறிவிக்கப்படுது. உயிரோடு இருக்கும் பொழுது கணவனை பற்றி தப்பாக சொன்னால் என்கிட்ட வந்து ஏதாவது வம்பு இழுத்துருவாங்கன்ட்டு பயத்தில் கூட நல்லதாக சொல்லிட்டு போவாங்க இந்த உலகத்தில் இருக்கிறவங்க. ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த நிலையில் சொன்னாங்களா? இல்லை, நபிகள் நாயகம் உண்மையாகவே குர்ஆன் போல தான் வாழ்ந்தாங்க. அவங்க எதை செய்தியாக முன்வைத்தார்களோ அது போன்று தான் வாழ்ந்தார்கள் என்று சொல்கிறார்கள். அப்போ நுபுவத்துக்கு முன்பதாகவும் நல்ல குணம், நுபுவத்துக்கு பிறகும் அவர் எதை குர்ஆன் என்று சொன்னாரோ அந்த குணம்தான். குர்ஆனில் கெட்டதாக சொல்லப்பட்டிருக்குது. ஒரு மனுஷன் மனுஷனாக வாழ்கிறதுக்கு, ஒரு மனுஷன் நல்லவனாக வாழ்கிறதுக்கு எது அறிவுரையோ, எது தேவையோ, எது சரியோ, எது நடைமுறைக்கு சாத்தியமோ, எது ப்ராக்டிக்கலாக இருக்குமோ அதை தானே குர்ஆன் சொல்லுது. அப்போ நபிகள் நாயகத்துடைய நற்சான்றிதழ் எப்படி வருதுன்னு பாருங்கள், அந்த நற்குணம் எப்படி வருதுன்னு பாருங்கள். கடந்த காலத்துலேயும் அப்படி தான், நுபுவத்துக்கு பிறகும் அப்படி தான். எப்படி? நம்பர் ஒன் ஆளு நபிகள் நாயகத்துடைய அந்த இடத்துக்கு எவரும் வந்து நிற்க முடியாத அளவுக்கு ஒரு கண்ணியமான ஒரு வரலாற்றுக்கு சொந்தக்காரராக அந்த மாமனிதர் இருக்கும் பொழுது எப்படி இப்படி சகட்டு மேனிக்கு இந்த விமர்சனத்தை முன்வைக்கலாம்? அந்த ஆள் இந்திக தொட்டவத்த என்பவர் எதை வந்து ஆதாரமாக காட்டுறார் என்று சொன்னால், நபிகள் நாயகத்தின் திருமணத்தை பாருங்க. ஆரம்ப திருமணமே 15 வருஷம் தன்னை விட ஒரு மூத்த ஒருத்தரை திருமணம் முடிக்கிறாங்க. இன்னொரு திருமணம் வந்து 6 வயசு ஒரு சிறுமியை முடிக்கிறாங்க. இந்த திருமண வயதில்லையை நீங்கள் பார்த்தாலே இவர்கிட்ட வந்து மனம் குன்றிய நிலையில் இருக்கிறாருன்றது உங்களுக்கு விளங்குது இல்லையா என்ற மாதிரி கேட்குறாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் தானே முடித்தாங்க. முதல்ல வப்பாட்டியாக வைத்து கொண்டார்களா? ஒழுக்கத்துக்கு அது சீர்கேட்டாக வரும். திருமணம் முடிப்பது சீர்கேடா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உலகத்துக்கு ஒருத்தரோடு ஒருத்தருக்கு ஒருத்தி என்ற ஒரு போலியான ஒரு சித்தாந்தத்தை காட்டி, உன்னை விட்டா எனக்கு வேற ஆள் இல்லை, என்னை விட்டா உனக்கு வேற ஆள் இல்லைன்னு போலியான ஒரு நாடகத்தை ஆடி, ஒன்றுக்கு ஒன்று சொல்லி ஒரு தத்துவத்தை கொடுத்து, சைக்கிள் கேப்பில் வேலை பண்ணுறானா இல்லையா? அவன் வாழ்க்கையில் மிக மிக ரகசியமான முறையில் ஒரு தவறான ஒரு பாவமான காரியத்தில் ஈடுபடுறானா இல்லையா? பெரும்பாலானவர்கள் நபிகள் நாயகம் அப்படி இருந்தார்களா? ஆன்மீக தலைவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் துறவியாக வாழக்கூடியவர்கள், திருமணமே தனக்கு தேவையில்லை என்று சொல்பவர்கள், அதுதான் தன்னுடைய கொள்கை என்று சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஒழுக்க விஷயத்தில், இந்த பொம்பளை விஷயத்தில். எத்தனை பேர் கையங்களவுமா மாட்டிக்கொண்டாங்க, எத்தனை பேர் வீடியோக்கள் சமூக வலைத்தளங்களில் உலக வந்துச்சு. அப்படிப்பட்ட தலைவரான நபிகள் நாயகம் திருமணம் தான் முடிச்சிருக்கிறாங்க. வயதில் முதியவர்களா வயதில் இளையவர்களா என்பது அந்தந்த சமூக ரீதியான அங்கீகாரம். அந்த சமூகத்துடைய நிலவரம் என்ன? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நபிகள் நாயகம் திருமணம் முடித்ததனால அந்த சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு விமர்சனம் இருந்துச்சா? 15 வருஷம் மூப்பு, இவர் திருமணம் எப்படி முடிக்கலாம்? ஒரு பெரிய விமர்சனம் வந்து அது ஒரு பெரிய சலசலப்பாகி ஒரு பெரிய சர்ச்சையாகி இப்படி வந்துச்சா? இப்படி எந்த ஒரு சான்றும் இல்லை. அப்படியே வந்ததாக வைத்து கொண்டாலும் அது எப்போ நடக்குது? நபிகள் நாயகத்துடைய நுபுவத்துக்கு முன்பதாக நடக்குது. அதுக்கு இஸ்லாத்துக்கும் தொடர்பு இருக்குமா? அப்போ நபிகள் நாயகம் தன்னை விட 15 வயது மூர்த்த ஒரு பெண்மணியை திருமணம் முடித்ததாக வைத்து கொண்டால் அது வந்து இஸ்லாத்தோட ஒரு தொடர்பான ஒரு விஷயமா வருமா? நுபுவத்துக்கு முன்பதாக நடந்தது தானே. அது ஒரு விஷயம். இன்னும் சொல்ல போனால்
சிந்தித்து பாருங்கள், ரசூலுல்லாவை ஒரு பெண் பித்தனாகத்தான் இவர்கள் சித்தரிக்க பார்க்கிறார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். இந்த சொல் சொல்வதற்கே நமக்கு கூச்சமா இருக்குது. 15 வயசு முதிய ஒருத்தர திருமணம் முடிச்சதா சொல்றீங்களே, அதுல இன்னொரு தத்துவம் அடங்கி இருக்குது. சிந்தித்து பார்த்தீர்களா? இந்திக்க தொடவத்தை நீ சிந்தித்து பார்த்ததுண்டா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு திருமணம் போது வயசு எத்தனை? 25. இளமை ஊஞ்சலாடுற வயசுல ஒருத்தர் வந்து பெண் விஷயத்துல வீக்கானவரா இருந்தா எப்படிப்பட்ட ஒருத்தரை தெரிவு செய்வார் தன்னுடைய துணைவியாக? 40 வயசு துணைவியா தெரிவு செய்வாங்களா? 25 வயசுல இருக்கிறவங்க 20 வயசை தேடுவாங்களா? 15 வயசை தேடுவாங்களா? எப்படிப்பட்ட ஒருத்தரை தேடி இருப்பார்கள்? தன்னுடைய முதல் திருமணத்திலே தன்னை விட 15 வயது மூத்த ஒரு பெண்மணி, 2 தடவைகள் விதவையான ஒரு பெண்மணி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ரசூலுல்லாஹ் திருமணம் முடிச்சாங்கண்டா. பெண் மீது மோகம் கொண்ட நிலையில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு திருமணம் அல்ல அது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரத்தில் இருந்ததனால நபிகள் நாயகத்தின் அந்த வியாபாரத்தின் நேர்மை, வியாபாரத்தில் நடந்து கொண்ட அந்த நீதி, இதை பார்த்து திருமணம் என்ற யோசனை முன்வருகிறது. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடன் திருமணம் முடிப்பதற்குரிய ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது. இதுதானே தவிர, பெண்களை மோகம் கொண்ட நிலையில் தெரிவு செய்வதாக இருந்தால் 15 வயசு மூத்த ஒருத்தர தெரிவு செய்திருக்க மாட்டார்கள். இதை எப்படி நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய கடந்த கால வாழ்க்கையில மோசமான ஒரு நபர் என்பதற்கு ஒரு சான்றாக காட்டலாம்? மூளை வந்து பேலன்ஸா உள்ள ஒருத்தர் இதை காட்டுவானா? தனக்கு எதிரான ஒரு சான்று, தான் ஒரு குற்றச்சாட்டாக முன்வைக்கிறோம் என்று முன்வைக்கிறதாக இருந்தால் இவருடைய அறிவின் நிலையை பாருங்கள். அடுத்ததாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய திருமணம். 6 வயசுலே திருமணம் முடிச்சாங்க, 9 வயசுல இல்லறத்துல ஈடுபட்டாங்க. எப்படிப்பட்ட ஒரு சிறுமியை திருமணம் முடிக்கலாமா? எப்படிப்பட்ட ஒரு நிலை என்ற மாதிரி ஒரு தோற்றம். 6 வயசுல நபிகள் நாயகம் திருமணம் முடிச்சாங்க உண்மை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா 9 வயசு வரும் பொழுது பெரிய வயசுக்கு வந்த நேரத்துல தான் இல்லறத்துல ஈடுபடுறாங்க உண்மை. இதுல அந்த சமூகம் கேள்வி கேட்டுச்சா? அரபு சமூகம், அரபு தீபகற்பத்தில் அன்றைய காலத்தில் வாழ்ந்த மக்கத்து வாசிகள் இதை கேள்வியாக எழுப்பினார்களா? இஸ்லாத்துல என்ன நடந்தாலும் குறை சொல்வதற்கு பார்த்து கொண்டிருந்த யூதர்கள் இதை கேள்வியா எழுப்பினாங்களா? இஸ்லாத்தை எப்படியோ திசை திருப்பி மக்களை தன்வசப்படுத்திக் கொள்ளணும் என்று நினைத்த கிறிஸ்தவர்கள் அந்த காலத்துல இதை கேள்வியா எழுப்பினாங்களா? இல்லை. ஏன்? காரணம், அது அந்த காலத்தில் சமூக நடைமுறையாக இருந்தது. சமூக நடைமுறையில் பெரிய வயசுக்கு வர்றதையும் பார்க்காமலே சிறுமிகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு அவல நிலை இருந்தது. இன்னும் சொல்ல போனால், பெண் குழந்தையாக இருந்தாலே குழி தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு மனசாட்சி இல்லாத ஒரு மிருகங்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள். உயிரோடு வைக்கிறதாக இருந்தா திருமணத்துக்காக மட்டும்தான், இல்லற சுகத்துக்காக மட்டும்தான் என்று வைத்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு சமூக அங்கீகாரம் அந்த சமூகத்தில் இருந்தது. இஸ்லாம் ஆரம்பத்திலே எல்லாத்தையும் தடுக்கல, படிப்படியாக தான் தடுக்குது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பெண் பார்த்து எனக்கு வந்து இவளை திருமணம் முடிக்கிறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்குதுன்னு முன்வைத்தார்களா? சான்று காட்ட முடியுமா? இந்திக தொடவத்தை புகாரிய படிச்சதா சொல்றியே, முஸ்லிம படிச்சதா சொல்றியே, ஏனைய கிரந்தங்களை படிச்சதா சொல்றியே, நீ காட்டுவியா? ஒரு ஆதாரத்தை காட்டுவியா? இது எப்படி நடக்கிற திருமணம்? நபிகள் நாயகத்தின் சக தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் நபிகள் நாயகத்துடன் திருமண ரீதியான ஒரு உறவை ஏற்படுத்திக் கொள்ள விரும்புகிறார்கள். திருமண ரீதியாக நான் நபிகள் நாயகத்தின் ஒரு உறவினராக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அதற்காக அந்த சமூகத்தில் இருந்த சமூக அங்கீகாரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்து கொடுத்தால் நான் நபிகள் நாயகத்துடைய மாமனராகலாம், அது எனக்கு ஒரு அந்தஸ்தா இருக்கும், எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் என்பதற்காக முன்வைத்த ஒரு கோரிக்கை. அதை நபிகள் நாயகி ஏற்றுக்கொண்டாங்க. இல்லை, 6 வயசுலே ஆயிஷா நாயகிய திருமணம் முடிக்கணும் என்று சொன்னா, நபிகள் நாயகம் பெண்கள் மீது மோகம் கொண்டொருவராக இருந்தா 6 வயசு பிள்ளைய கல்யாணம் முடிச்சு அது 9 வயசு வர காட்டிலும் காத்திருந்து 3 வருஷத்துக்கு பிறகுதான் இல்லற சுகத்தை சுவைக்க வேண்டும் என்ற ஒரு நிலையில் இருப்பார்களா? உடனடியாக பெண்களை அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு நிலையில இருந்திருப்பாங்களா? பெண் பித்த என்றுதான் சொல்றாய். அப்படி ஒரு நிலையில இருந்தா என்ன, சிறுமியாக இருந்தாலும் பரவாயில்ல, 9 வயசுல குமரான ஒரு பிள்ளையத்தா, 6 வயசுல குமரான ஒரு பிள்ளையத்தா, இப்படிதானே கேட்டிருப்பாங்க. அதை நான் 6 வயசுல முடிச்சு 9 வயசுல இல்லற வேண்டாம் என்ன காட்டுது, 3 வருஷம் எதுக்கு வெயிட் பண்ணாங்க? திருமணம் என்ற தேவையே கிடையாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்து அவர்களுடைய இல்லற சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு நிலையில் நபிகள் நாயகம் முடித்திருந்தால் 9 வயசுல குமராகினத்துக்கு பிறகு என்ன செய்வாங்க? திருமணம் முடித்திருப்பார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அது பதிவு செய்து கொள்ள விரும்புகிறார்.
என்னுடைய மாமனார் மனசு மாறக்கூடாது, மாமனாராக நான் ஆகணும் என்பதற்காக பதிவு செய்தார்கள். சரி, அப்படி நடந்துச்சு. இது இந்த சமூகத்தில் யாரும் விமர்சனம் செஞ்சா? ஒருத்தரும் செய்யலை. சரி, இந்த நிலை நல்லதா தெரியுதா? ஒரு சிறுமியாக இருந்து அது பெரிய வயசுக்கு வந்த உடனேயே வாழ்க்கை நடத்துகிற மாதிரி ஒரு நிலையில் வந்து ஒரு நல்லதா தெரியுதா? மனசுக்கு ஒரு மாதிரியாக இருக்குதே என்ற மாதிரி யோசிக்கிறீங்களா இல்லையா? இஸ்லாமும் அதை யோசிக்கும். இஸ்லாம் ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய நடைமுறையை உடனடியாக என்ன செய்யாது? சமூக வழக்கத்தை சமூகத்திலிருந்து அகற்றாது, படிப்படியாக தான் அகற்றும். அப்படி படிப்படியாக அகற்றுகின்ற நேரத்தில் இஸ்லாம் என்ன செஞ்சிச்சு? ஆரம்பத்தில் இதை கண்டுகொள்ளவில்லை. முக்கியமான விஷயங்கள் சொல்ல வேண்டிய நேரத்தில் இதை சொல்லி கொண்டிருக்க முடியாது. பிறகு என்ன சொல்லிச்சு? 23 வருஷமா குர்வான் கட்டம் கட்டமாக அருளப்பட்டது, ஒட்டுமொத்தமா தொகுப்பா வரல. கடைசியில் என்ன பழுது? இஸ்லாம் திருமணம் என்பதை ஒரு ஒப்பந்தமாக அறிவிக்கிறது. வா அஹதுன மின்கும் மீசாக்கன் கலீலா, அவர்கள் உங்களிடம் கடுமையான ஒரு ஒப்பந்தத்தை பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்லி பெண்ணின் சம்மதம் இல்லாமல் திருமணம் முடிக்கவே கூடாது என்று நபிகள் நாயகம் ஒரு சட்டத்தை போட்டார்களா இல்லையா? அதற்கு பிறகு சிறுமிகளை திருமணம் செய்வதை இஸ்லாம் தடை செய்து விட்டது. சமூக அங்கீகாரம் இருந்துச்சு, அந்த நேரத்தில் இது நடக்குது. பிறகு இஸ்லாம் அவங்க பெரிய வயசுக்கு ஆளானாலும் அவங்கள விரும்பி திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வரணும், அதுக்காட்டில் நீங்கள் திருமணம் முடிக்க முடியாதுன்னு சொல்லி இஸ்லாம் தடை செஞ்சிச்சா இல்லையா? இதை எப்படி நீங்கள் குற்றச்சாட்டாக முன்வைக்கலாம்? இவங்க என்னமோ யோசிக்கிறாங்க. இலங்கையோட சட்டம் எப்படி இருந்துச்சு? 1907 பொது திருமண சட்டம் என்று இலங்கையில் ஒரு சட்டம், அதில் பெண்களுடைய திருமண வயசு என்ன, ஆண்களுடைய திருமண வயசு என்ன? 12 தானே. 12 தாங்க ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமண வயசா இருந்துச்சு ஸ்ரீலங்கால? 12 தான். எப்ப இது? 1907 நபிகள் நாயகத்துல கதை கிறிஸ்துக்கு பின் 600 சொச்சங்கள்ல கிட்டத்தட்ட 1300 வருஷமா இலங்கை சமூகத்திலேயே திருமண வயசா 12 தானே வச்சிருந்தீங்க. 94 தானே அது 18 மாத்தினீங்க. இவனமோ இவங்க 18 வந்து ஆரம்பத்திலே கண்டுபிடிச்ச மாதிரி பெரிய மகான்கள் இவங்க. சமூகத்தில் அப்படிதான் நிலைமை இருந்துச்சு. 12 வயசு என்றாலே திருமணத்துக்கு தகுதியான ஒரு வயசு மாதிரி அந்த சமூகத்தில் இருந்து. இப்போ இல்லை, இப்போ அந்த நிலைமை இல்லை. இப்போ 12 வந்து ஒரு விதமான ஒரு மனவளம் வலிமை உள்ளவர்களும் இருக்கிறார்கள், இல்லாதவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் கொஞ்சம் 18 கூட்டிக்கொள்வோம் கூட்டிக்கொள்றானே தவிர 12 தானே திருமண வயசாக இருந்துச்சு. நீங்கள் 1300 வருஷத்துக்கு பிறகும் 12 தானே வச்சுருந்தீங்க. அப்போ அது 9 என்றது திருமண வயசாக இருந்தது 1400 வருடங்களுக்கு முன்பதாக பாரதூரமானதா? இதுதான் கூட வாதமா? சட்டமும் தெரியலை, வரலாறும் தெரியலை, சும்மா சகட்டு மேனிக்கு வரக்கூடிய விமர்சனங்களை முன்வைத்தால் அந்த மாமனிதர் நபிகள் நாயகம் கேவலப்பட்ட ஒருத்தராக மாறிடுவாரா? அவர் என்றும் மாமனிதர் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அடுத்ததாக இவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? இவர் வந்து தன்னுடைய வளர்ப்பு மகனுடைய மனைவியை திருமணம் முடித்தார் அப்படி என்றார். இது வந்து மனம் குழம்பின ஒரு நிலை தானே, வளர்ப்பு மகனுடைய மனைவியை திருமணம் முடிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இஸ்லாம் என்ன சொல்லிச்சு? வளர்ப்பு மகன் என்றால் உன்னுடைய மகன் இல்லைன்னு இஸ்லாம், இந்த போலியான உறவுகளை வைக்க வேண்டாம் என்று இஸ்லாம் சொன்னது. இந்த போலி உறவுகள் இல்லாததுனால வளர்ப்பு மகன் என்றால் நீ வந்து உண்மையான தந்தையாக கருதப்பட மாட்டாய். எல்லாரும் வளர்ப்பு பிள்ளையை, வளர்ப்பு மகனை தன்னுடைய சொந்த மகனாக கருதி ஒரு போலியான உறவை மேற்கொண்டிருந்தார்கள். இதை இஸ்லாம் தகர்த்தெறிகிறது. இதை தகர்த்தெறிவதற்காகவே ஜெய்னப் என்பவரும் ஜெயித் என்பவரும் திருமணத்தில் ஒத்து போவாத நேரத்தில் அவங்களோட வாழ்க்கை விவாகரத்தாகத்தான் போக வேண்டியிருந்தால் நல்லா இருக்கும், சிலவங்க விளங்கும், இவங்க ரெண்டு பேர் பிரிஞ்சா தான் நல்லா இருக்கும் என்று அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பையும் சொல்கிறாங்க சேர்ந்து வாழுங்கப்பா. அப்போ இறைவன் தான் இதை சொல்கிறான், நீங்கள் அப்படி நினச்ச மாதிரி சொல்லாதீங்க. உண்மையில் உங்களோட உள்ள என்ன சொல்லுது? இவங்க சேர்ந்து வாழ மாட்டாங்கன்னு தான் சொல்லுது. ஆனால் நீங்கள் சேர்ந்து வாழ சொல்லி சொல்கிறீங்க. இப்படி மனசில் ஒன்றை வச்சு வெளியில் ஒன்றை பேசாதீங்க, வெளிப்படையாகவே சொல்லுங்க. அந்த ரெண்டு பேரை விவாகரத்து செய்ய வச்சு நீங்கள் வந்து தன்னுடைய உறவுக்கார பெண் வாழ்க்கை இல்லாமல் தவிச்சிருவான்னு யோசிக்கிறீங்களா? நீங்கள் திருமணம் முடிச்சுக்கோங்கன்ட்டு இஸ்லாம் சொல்லிச்சு. ஒரு பெண் விவாகரத்து செய்யப்பட்ட நிலையில், திருமணம் முடிப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் இருந்தால் இஸ்லாம் கூடாதுன்னு சொல்லுமா? அடுத்தவண்ட மனைவியை தான் திருமணம் முடிக்கக்கூடாது, அடுத்தவண்ட மனைவியோட தான் தொடர்பில் இருக்கக்கூடாது. விவாகரத்து செய்யப்பட்டால் அவங்க அடுத்தவண்ட மனைவி ஆகுவாங்களா? அவங்க வாழ்க்கை இல்லாத ஒரு நிலையில் நெருக்கதியில் இருக்கக்கூடிய ஒருவர், அப்படிப்பட்ட ஒருவரை திருமணம் முடிப்பது கூடாதா? ரெண்டு பேர் வாழ்கிறாங்க,
சேர்ந்து வாழ முடியாத சூழ்நிலை, விவாகரத்து செய்யப்பட்ட நிலையில வந்தா அந்த பெண்ணுக்கு நான் வாழ்க்கை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வரலாம், என்னோட ஒத்து போகலாம்னு நான் நினைக்கிறேன் என்று ஒருத்தர் நினைத்து திருமணம் முடிக்கிறது என்ன தப்பு? எல்லாமே திருமணம் தானே. ஏன் பலதார மனம் கூடாது என்று சொல்றீங்களா? ஒன்றுக்கு மேல திருமணம் கூடாது, அது ஒரு காட்டுமிராண்டித்தனம் என்று பேச வர்றீங்களா? ஒன்றுக்கு மேல திருமணம் முடிக்க கூடுமா கூடாதா, இதே ஒரு தலைப்பா பேசலாமே, இதே ஒரு தனி ஒரு டாபிக்கா எடுத்து இதே விவாதம் பண்ணலாமே. அதுக்குள்ள நுழையாம நபிகள் நாயகம் எப்படி திருமணம் தானே முடிச்சாரு? எந்த ஒரு பெண்ணையும் வப்பாட்டியாக வச்சுக்கொண்டாங்களா? விபச்சாரத்தில் இருந்தாங்களா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நபிகள் நாயகம் அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கல. இன்னும் சொல்வதாக இருந்தால், தான் திருமணம் முடித்த பெண்கள் அதிகமானவர்கள், தன்னை விட வயதில் முதிந்தவர்கள், அதே போன்று மாதவிடாய் அற்று போனவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை விட வயதில் முதியவர்களை திருமணம் முடிப்பதற்கு காரணம் வாழ்க்கை கொடுக்கணும், ஒரு துணை இருக்கிறதா இருக்கணும், சமூகத்தில் ஒரு தலைவர் என்பதனால இருந்தார். இதை ஒரு குற்றச்சாட்டா வச்சு பார்த்தீர்களா, அவர் மனித புனிதரா என்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்புறதை பார்க்கிறோம். அடுத்ததாக, இந்த திருக்குர்ஆன் அவர் ஒன்றை உருவாக்கினாரு, அவர் ஒரு வியாபாரி, அவர் அங்கங்க ஒவ்வொரு பகுதிக்கு போய் வியாபாரத்தில் ஈடுபட்ட நேரத்தில் கிறிஸ்தவ இலக்கியத்திலையும் அதே போன்று கிறிஸ்தவ மத புத்தகங்கள்லையும் இருந்த செய்திகளை அவர் செவி வழியாக செவியுற்று அவர் என்ன செய்கிறார், அவர் புதுசாக ஒரு மார்க்கத்தை உருவாக்குறாரு. முன் சென்ற வேதங்களில் காப்பி அடித்த நிலையில் தான் திருக்குர்ஆன் உருவாக்கப்படுது என்று சொல்கிறார். ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன சொல்கிறாரு, மனநலம் குன்றியவர் என்றார். இல்லையா, இவர் இப்படி திருமணம் முடிக்கிறார் பாருங்க, இவருடைய மனநலம் பாதிக்கப்பட்டிருக்குது என்றாரு. ரெண்டாவது என்ன சொல்றாரு தெரியுமா, முகமது நபி வந்து செவி வழியில் மாத்திரம் அறிவை எடுத்து, புத்தகம் வாசிக்கல, புத்தகம் எழுதல, செவி வழியில் மாத்திரம் அறிவை பெற்றுக்கொண்டு அதிலிருந்தே அவர் தனியா அதுவும் சொல்ற சிஸ்டமேட்டிக்கா உருவாக்கினார். தவறுகள் இல்லாத ஒரு குர்ஆன் உருவாக்கினாரு, சிஸ்டமேட்டிக்கா உருவாக்கினார். மனநலம் குன்றி ஒருத்தருக்கு அப்படி செய்யலாமா, சிஸ்டமேட்டிக்கா உருவாக்கலாமா? முன் சென்ற வேதங்களில் உள்ள தவறு எல்லாத்தையும் இனம் கண்டு அதை சரி செஞ்சு, அதுக்கு ஒரு உதாரணம் பைபிளில் ஆதி ஆகமத்தில் அந்த சர்ப்பம் என்ன செய்யும், ஆதமையும் ஏவாளையும் வழி கெடுக்கிறதா ஒரு சம்பவம் வரும். சர்ப்பம் போய் எதுக்கு வழி கெடுக்கணும், அது ஒரு மிருகம் தானே, ஊந்து செல்லும் ஒரு மிருகம் தானே, இது எதுக்கு வந்து மனுஷனை வழி கெடுக்கணும், இது எதுக்கு வந்து சீ என்றதெல்லாம் பைபிள் ஆசிரியர்கள்லாம் பிற்காலத்தில் யோசிச்சாங்களாம். பிற்காலத்தில் வந்த பைபிள் ஆசிரியர்கள் என்ன செஞ்சாங்களா, அது சர்ப்பம் அல்ல, அது சாத்தான் தான் என்று அதை சாத்தானா மாத்தினாங்க. முகமது நபியும் இதே ஆதாம் ஏவாளுடைய கதையை சொல்றாரு. உலகத்தில் ஆரம்ப நிகழ்வை பத்தி பேசும் பொழுது இவர் என்ன பண்ணிட்டாருண்டா, சர்ப்பம் என்று பிற்காலத்தில் பைபிள் ஆசிரியர்கள் கண்டதை இவர் ஆரம்பத்திலே சாத்தான் என்று சொல்லி சேவ் பண்ணிட்டாரு. சாத்தான் வந்தால் தானே அந்த கதை வந்து நல்லா இருக்கும், சர்ப்பத்துக்கும் இந்த வழி கெடுக்கிறதுக்கு என்ன தொடர்பு இருக்குது என்ற மாதிரி இவர் ஃபிக்ஸ் பண்ணுற வேலையை பண்ணினாரு என்று சொல்கிறாயே. அப்போ உன்னுடைய வாதப்படி முகமது நபி ஜீனியஸா இல்லையா? இப்போ பிற்காலத்தில் பைபர் அறிஞர்கள் எல்லாம் ஒன்று கூடி கண்டுபிடித்த விஷயங்கள் எல்லாம் அவர் ஆரம்பத்தில் முன்வைக்கும் பொழுதே சரி செஞ்சு தானே முன்வைச்சிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் அந்த இந்திக்க தொட்டவத்த அசத்தியவாதிகளுடைய நாவுகளாலே சத்தியங்கள் வரும். எப்படி சொல்கிறான் தெரியுமா, 1400 வருடங்கள் ஆகுது, ஆனால் குர்ஆன்ல முன்ன பின்ன இதை மாற்ற இயலாம அவங்க வச்சிருக்கிறாங்க. பவர்ஃபுல்லாக இருக்குது, அதில் எந்த மாற்றத்தையும் கொண்டு வர இயலாது, அது வந்து ஏனைய மதங்களுக்கு அந்த உத்தரவாதம் இல்லை அப்படின்றான். அப்போ எந்த ஒன்றையும் முன்னுக்கு சேர்க்க இயலாத வகையிலும் பின்னுக்கு சேர்க்க இயலாத வகையிலும் மிக நுட்பமான முறையில் உன்னுடைய வாதப்படி முகமது நபியே இந்த குர்ஆனை உருவாக்கி இருந்தால் அவர் மனநலம் குன்றியவரா, அவர் ஜீனியஸா உன்னுடைய வாதப்படி? ஆனால் முகமது நபி தான் அதை உருவாக்கினாரா? பைபிளில் இருந்த கதைகள் குர்ஆன்ல வருவதனால பைபிளில் இருந்து காப்பி அடிக்கப்பட்ட வேதமா இஸ்லாம்? பைபிளில் பழைய ஏற்பாட்டில் ஜெம்ம பாவத்தை பற்றி பேசுது, தடுக்கப்பட்ட கனியை சுவைத்த நிலையில் ஆதாமும் மேவாலும் தவறு செய்தார்கள், பாவத்தை சுமந்தார்கள், அந்த பாவத்தின் காரணமாக ஆதாம் என்பவருக்குரிய தண்டனை, மனிதன் உழைத்து வாழ வேண்டும், தானா சாப்பாடு கிடைக்கிறது இல்லாம போச்சு, கஷ்டப்பட்டு தான் நீ உழைக்கணும், பெண்ணுக்கு கொடுத்த தண்டனை பிரசவ வலி, இதான் பைபிள் ஆதியாகமும் சொல்கிறது. இந்த பாவம் ஜென்மம் ஜென்மமாக தொடர்கிறது, அந்த ஜென்ம பாவத்தை துடைத்தெறிப்பதற்காக தன்னைத்தானே சிலுவையில் அரைத்து கொண்டு இயேசுநாதர் அந்த பாவத்தை சுமந்து பாவத்தை தன்னுடைய இரத்தத்தினால் கழுவி மக்களை தூய்மைப்படுத்தினார் என்பது ஜென்ம பாவம். பைபிள் இப்படி தான் சொல்லுது, இதான் அவங்களோட அடிப்படை கொள்கை. குர்ஆன் இப்படி சொல்லிச்சா, ஜென்ம பாவத்தை குர்ஆன் ஆதரிச்சிச்சா,
ஆதாம் தவறு செய்தார். ஆதாம் தவறு செய்த நிலையில் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார். ஏவாலும் வெளியேற்றப்படுகிறார். அவர்களை வழிகெடுத்த இபிலீசும் அவர்களுடைய சந்ததிகளும் வெளியேற்றப்படுகிறார்கள். இந்த உலகத்தில் அவர்களுக்கு சோதனை வாழ்க்கை உண்டிருக்கிறது. சைத்தான் வழிகெடுக்க பாப்பான். ஆதாமும் ஏவாலும் சிந்தனையோடு இறைவனுடைய வழிகாட்டுதலோடு வாழ்ந்து ஜெயிக்க வேண்டும். இதுதான் சோதனை. ஆனா ஜென்ம பாவம் தொடர்கிறதா? இல்ல. குர்ஆன் என்ன சொல்லுது? ஃபதலக்கா ஆதமு மிர் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபதாப அலை. ஆதம் தன்னுடைய இறைவனிடமிருந்து சில சொற்களை கற்றுக்கொண்டார். இறைவன் அவரை மன்னித்தான். பாவம் முடிஞ்சிருச்சு. செஞ்ச பாவம் முடிஞ்சிருச்சு. ஒருவர் சுமையை இன்னொருவர் சுமக்க மாட்டார். வலா தஸிரு வாஸிரத்துன் விஸ்ர உஹ்ரா. ஒருவர் சுமையை இன்னொருவர் சுமக்க மாட்டார். அடிப்பட கிறிஸ்தவ கொள்கையே ஆதாம் செய்த பாவத்தை இயேசுநாதர் சுமந்து மக்களை பரிசுத்தப்படுத்தியதாக சொல்கிறது. குர்ஆன் எப்படி சொல்லுது? இல்ல, அவர் செஞ்ச பாவத்தை அவர் தொலைச்சிட்டாரு. நீங்க செய்யற பாவம் தான் நீங்க தொலைப்பீங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் உழைத்ததற்கு தான் கூலி கொடுக்கப்படும். அடுத்தவன் உழைப்புக்கு கூலி இல்லை, ஓ உழைப்புக்கு தான் கூலி. ஓ நீ செஞ்சதுக்கு தான் தண்டனை என்று இஸ்லாம் சொல்கிறதே, அந்த ஜென்ம பாவம் என்ற கிறிஸ்தவ கொள்கை இஸ்லாம் இல்லை என்கிறது. சிலுவை பழியை ஏற்றுக்கொண்டுச்சா? இயேசுநாதர் தன்னை சிலுவையில் அறைந்து கொண்டு மக்களுடைய பாவத்தை சுமந்து மக்களை இரத்தத்தினால் தூய்மைப்படுத்தியதாக சொல்லப்படுகின்ற கிறிஸ்தவர்கள் நம்புகின்ற அந்த சிலுவை பழியை இஸ்லாம் ஏற்றுக்கொண்டுச்சா? வமா கத்தலூஹு, யூதர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொலை செய்யவும் இல்லை. வமா சலபுஹு, அவரை சிலுவையில் அறையவும் இல்லை. கிறிஸ்தவர்கள் இயேசுநாதர் மூன்றாம் நாள் உயிர் தெழுந்ததாக நம்புகிறார்கள். ஆனால் முஸ்லிம்கள் நாங்கள் எப்படி நம்புகிறோம்? இல்லை, பல் ரஃபஅல்லாஹு இலைஹி, மாறாக இயேசுநாதரை அல்லாஹ் தன்னளவில் உயர்த்தி கொண்டான். அது எப்படி சாத்தியம்? மக்கான் அல்லாஹு அசீசன் ஹக்கீமா, அல்லாஹ் அசீஸாக மிகைத்தவனாக ஹக்கீமாக ஞானமிக்கவனாக இருக்கிறான். எதை எப்படி செய்யணும் என்று அல்லாஹ்க்கு தெரியும் என்றான். சுப்பிகளாகும் ஆழ்மாறாட்டம் தான் நடந்துச்சு. கிறிஸ்தவம் சொல்றதுக்கு நேர்மாற்றமான ஒரு கொள்கையை சொல்லுது. எப்படி காப்பி அடிச்சதா சொல்றீங்க? மனிதர்களுடைய தீர்க்கதரிசிகளுடைய வரலாறு சொல்வதனால திருக்குர்ஆன் காப்பி அடிக்கப்பட்ட ஒன்றாக சொல்வதாக இருந்தால், பைபிள் சொல்ற மாதிரியே குர்ஆன் சொல்லிச்சா? லூத் நபி அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமாக பைபிள் ஒரு தவறான சித்தரிப்பை சொல்கிறது. தன்னுடைய இரண்டு புதல்விகளோடு அவர் வந்து சயனித்தார். அவர் வந்து ஒன்று சேர்ந்ததாக, அவர் அறியாத நிலையில் ஒன்று சேர்ந்ததாக ஒரு செய்தி சொல்லுது. ஆனா குர்ஆன் அப்படி சொல்லிச்சா? இல்ல, அவர்கள் நல்லவர்கள். அவங்க நபிமார்கள் பெரும் பாவத்தை அணுக மாட்டாங்க, நெருங்க மாட்டாங்க. அவங்க பெரும் பாவங்களை விட்டு பாதுகாப்பு பெற்றவர்கள். சின்ன மனுஷன் என்ற வகையில் தவறு நடக்கும் என்று தானே சொல்லிச்சு. அப்போ பைபிள் இருந்து குர்ஆன் காப்பி அடிக்கப்பட்டதா எப்படி சொல்லலாம்? இன்னும் நிறைய சான்றுகள் இருக்குது. அதெல்லாம் எல்லாத்தையும் சொன்னால் விவாதம் என்னோண்டு வரணுமே, அதுலேயும் பேசணுமே. அந்த இடத்துல அதை வச்சுக்கொள்வோம் இன்ஷால்லாஹ். அடுத்ததாக என்ன சொல்கிறாரு? குர்ஆனில் வந்து நபிகள் நாயகத்தோட கடந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சதா சொல்கிறான். எதிர்காலத்தில் அவர் செய்ய இருக்கிற பாவத்தை மன்னிச்சதா சொல்கிறான். எனவே நபிகள் நாயகம் பாவம் செய்கிற ஒருத்ததாக குர்ஆனே சொல்லுது. அவர் பாவம் செய்கிறவர் தானே அப்படின்றது. நபிகள் நாயகம் மனிதன் என்ற வகையில் சிறு தவறுகள் செய்திருக்கிறார்கள். அது முஸ்லீம்கள் அப்படி தானே நம்புகிறோம். நபிகள் நாயகம் தனக்கு தேனை ஹராமாக்கி கொள்ளலையா? தன்னை மனைவிகளை திருப்திப்படுத்துறதுக்காக நான் தேன் குடிக்க மாட்டேன்ன்றாரு. இஸ்லாம் அதை அங்கீகரிச்சுச்சா? நீங்கள் எப்படி தடை செய்வீங்க? நான் அனுமதித்ததை நீங்கள் எப்படி வேணான்டுவீங்க? அல்லாஹ் கண்டிக்கிற, இது தவறு இல்லையா? இது ஒரு சிறிய அளவிலான ஒரு பாவம் இல்லையா? இறை தூதர் மார்க்க சட்டத்தை வளைக்கணுமென்றதுக்காக செய்யலை. தனக்கு வேணாண்டாங்க, தனக்கு கூட வேணான்னு சொல்லாதீங்கன்ட்டு இஸ்லாம் கண்டித்தது. ஒரு கண் விளங்காத குருடர் தன்னை சந்திப்பதற்கு வந்ததற்காக வேண்டி நபிகள் நாயகம் முகத்தை திருப்பி கொண்டார்களே, முகத்தை கடுகெடுத்து கொண்டார்களே, இதையெல்லாம் கண்டிக்கின்றான். அபசவத்தவல்லா, இந்த சிறிய தவறு, முகசுளிப்பு நடக்கும், அதையெல்லாம் கண்டிப்பான். இந்த மாதிரி தவறுகள் நடக்கும் நபி என்ற வகையில் முனாஃபிக்கினுடைய ஜனாசாவை நபிகள் நாயகம் தொழுவித்தார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் தடுத்தும் தொழுவித்தார்கள். அல்லாஹ் அதை கண்டிக்கிறான். நீங்கள் எப்படி முனாஃபிக்கு தொழுவிப்பீங்க? அவன் நரகவாதிகள் என்பது தெரியும் தானே? நரகத்தில் அடித்தட்டில் இருப்பாங்களே, நீங்கள் எப்படி தொழுவிப்பீங்க? கபருக்கு பக்கத்தில் கூட போய்ட்டு நிற்கக்கூடாதுன்றா இப்படி கண்டிப்பான். அந்த கண்டித்ததை கூட மக்கள் மத்தியிலே பகிரங்கமாக எடுத்து சொன்ன ஒரு உத்தம புருஷர் அவர். அந்த மனிதரை இப்படி இழிவுபடுத்தலாமா? அவர் வந்து பாவம் செய்தவராக நீங்க காண்றீங்களே. அவர் இந்த மாதிரி சிறிய தவறு சொன்னது அல்லாஹ் சொல்றான், நீ நபி என்றதனால இந்த மாதிரி சிறு தவறுகள் எதிர்காலத்தில் நடந்தால் அதை நான் கண்டுகொள்ள மாட்டேன், கண்டிப்பேன். ஆனது பாவம் என்று தண்டிக்கிறதுக்கு வரமாட்டேன். ஆனா நபியாக இருந்தும் என் மேல இட்டு கட்டினா தண்டிப்பேன் என்றான் அல்லாஹ்.
walau takawal alaina baalal lakawil, nammi diwar sila sotkala yitte katina la akhdra minnu bil yamin, awarai walad kadital pidipom summa lakata ana minnul batin, piraga wurde nadi narambe tundi pomendra la, wahilak marla baca, dandan hongol kengkan form, ana sinna manusian indra wahil tawaran lakuma. Ada sari seni itu boi kondo iringe, suti kartu me, anak niye tiriti kolono, anak marumele dandi kira tu kuriya dah dah akah dandi badatka galah solra deh. Ya pergi kartu, nabi gol naikam pawan senja beri. Niye yara mahaan gol endringe lo, awangga senja pawan gol samanda mahaan anga pesi na ilang gol satta sikal gol irkidi. Ada anak niye topiku gula boh gol eh, ada arah tole irkidi. Adik-adik ayer kiri, mundur macam mana, walak kenderan kesan, rada rada itu tiada hilal. Awer gelu di anda topik itu, nangga warabe hilal. Anak nabi gel naya kat tu dia nilai hilal, awer orang pawam sehido orang baral le. Abdi pawam senjor orang barah, awer sitteri kapatirin dah anda kalat lelendu yudar gel vittu vittu rupar gelah, vittu vittu rukamatar gel. Inda madri sila kutra chat gel na, iwa da kutra chata warde perusahaanu mila, walamai ponre. Kristus misionari gel, yaitu Islam tu kejirah aku bimar senanggalah hamunway pargalo, ada ibar bandi ada turukar, singgalah moli le, iwalah tapi tiasan, ada nala perasa abad bimar senanggal, khadi galanggalau kelang undum gadaya di, patu patan dibaci, awar bandi tol urci ada turla, awar vivada kalamundle sandital, ana ibar ada payanggalama kondu berara ilaya. Kadumayaan warta ini perihonggalah pain berterara illya. Nabi gel naya katuko sollum bodeng ada ulang kanak kiradi. Engada ulang yaitu kalau di endari ma. An nabiu awula bil mu'minin aminan pusihim. Inda nabi mu'min gel ketan galudia wirai bida melanaver. Anda nabi yang angin esikiro. Abar love pandro. Rumba rumba esikiro. Abar de perla yadab tu sonda. Engal ke tangg dila. Engkau ke perut tu kau diri kamu dia di, nangga mumin galan dera wahil, engkau wirk mela hawa madikiro, yenave teriyad balai musibat galan, pesame, wahai putri ti irunda nallo endra duga, indika totawa tayi mawaru dia wahai rakalikun zoli kolro, idu samanda maha nabi gal naya katapati nge pesra darda nallo padinge, inda nabi gal naya katapati, Michael H. Hart endover, awar bandu the 100 endor putta kan yel di nari. Adalah nabi gel naik itu kita number one place. Yang one place number one nak kurukurari, awal pola, anmi hatilayum, lawi hatilayum, orang samrajya itu yuruba ki, padi muno nutran degalah, anda posta melihat orang nanti lalu, padi muno nutran degalah, makal mati le, orang takatte elperitiya, orang mamani derai nan kanda dilai. Adalah number one, baralat ayvalar galik awal number one, baralat teri ada muttal galik awal zero perper. Ibaratnya solala. Ini ratna curi kemana badil itu dah. Yang mana yang solli konde, jodh dar indik, tota watta yang bawar. Inda vimarsan anggalai munwe ipad odu, nabi gal naya gatte uru, manida puni daraha solla mudiyade. Yang mana kana sila, wad anggalai adi pada yatra wad anggalai munwe itu, ande wad anggalai munwe kinde yedei kada, awar solla kudi uru warta dah. Ini samanda mahamanda nani yar udanu vivadi katayara argren. Vivadi kira tu ke yang ada alai pun kurita, nanda alai pun mandi yaitu kulben. Hendu solgira. Padahal Muslim samuhat lalu, nang awam bat lalu solro revisian dah. Single moli ila pula mai wain da wargal kurai war kerangan. Ada awagal inang kahan raga. Single moli ila pula mai wain da wargal illa. Vivadi alai pun mandi dahar alama kuritorala. Orang yang yaitu kula borat illa. Anda dayriyan dah. Asatte dayriyam. Ida yang mandi ini sawala yaitu kula matang. Ada nalar nangga, bimada lah. Ipo kurutte pohgalam. Makal matilah nangga hero kala katlah. Musilinggal zero kala hero angge. Yenra madri oru oru tawaran oru karitulah. Inda bimada lah. Ipo gal munway kapadegirade. Ivara portala ulle. Ivar adi kadi madanggal samanma rumba nindane yaha peso kuripak kristawa madatte. Mikau meliu padati kristawa samuham yendan maunam ka kerangan teriyele. Karituri dia hi dawang ani giri kala. Alat dawang satteri dia ha kur ani giri kala. Ang rumba khandu kala mutte tangge berae. Rumba hilibah Kristus amat itu pesan awal dah ni beri. Ia beri pernah seirari Kurban kailat itu tarik. Kurban ke dera satu hari yang disolli, awam bici tarik. Ia beri portal oleh iduk orang muno nali warga setuk monadi ide madri sonda tarik. Rent mandi alat itu Kurban mandi. Ira ibe dah milan de niru bi pen. Abdurasi koru aran dekater tarik. Nang udan dia sonda nang warga setuk tayar tarik orang. Open dah pabecik orang lamet dekato. Adik apuram badil illa. Ibuan dah lepuk kudukuradum. Kana mau poradum ikir. YouTube karang dana. YouTube karangan lembut, orang manusia di beri cawang YouTube karangan dah. Awan ini subscriber sakutra tu, viewer sakutra tu, yang dah kupai yang mandi gallery lakukan bantu kotu awang. Kupai kotra awang ini YouTube karam perum palum, samuwa tulah nallah diserah yang dah YouTube karangan lagra.
எல்லா வருமான நோக்கமும் மக்களுக்கு ஏதாவது ஒரு பரபரப்பு ஏற்படுத்துறதுக்காக கண்ட பொய்யையும் சொல்லி ஆதாயத்தை எடுக்கணும் என்ற ஒரு மனோநிலையில் இருக்கிறவங்க யூடியூப் காரங்க. இந்த யூடியூப் காரன் அந்த சேனலை வந்து ஒரு பரபரப்பு ஆக்கணுமென்றதுக்காக வருமானத்தை ஏற்படுத்திக் கொள்ளணுமென்றதுக்காகத்தான் இந்த மாதிரி விவாத அழைப்புகள் முன்வைக்கப்படுகிறது என்றால் அவர் விவாத அழைப்பு முன்வைச்சிட்டாரு. இப்போ இதை எப்படி அணுகலாம் என்றதை நாங்கள் யோசிக்கணும். இவரை பொறுத்தளவில் அவர் என்ன சொல்கிறாருன்றா, புத்த பெருமான் இயேசு கிறிஸ்து இந்த ரெண்டு பேரோடு ஒப்பிடுகின்ற நேரத்தில் முகமது நபி ஒரு மனித புனிதர் அல்ல, அவர் ரொம்ப கேவலமான ஒரு மனுஷன், மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்று தான் சொல்கிறார். அந்த விவாத அழைப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்றதா இருந்தால் ஒரு சமநிலையான விவாதம் பண்ணுறதா தான் எது நியாயமாக இருக்கும். முகமது நபி சிறந்த மனிதர் என்றும் மனிதர்களில் புனிதர் என்றும் மனநலம் பாதிக்கப்படாதவர் என்பது நம்முடைய நிலைப்பாடாக இருக்கணும். நாங்கள் அவங்களுக்கு எதிர்த்து வைக்கணும். நீங்கள் யாரை புனிதராக கருதுறீங்களோ அவங்களுடைய தரம் என்ன அதையும் பேசணுமா இல்லையா, இதுதான் சமநிலை விவாதம். இந்த சமநிலை விவாதம் பேசுகிற சூழல் இலங்கையில் இருக்குதா? பேசினோம்னு வைங்க, தலைப்பை போட்டாலே வழக்கு போட்டுருவாங்க. தலைப்புக்கே வழக்கு தான், வழக்குக்கு 10 வருஷம் அலையணும், வழக்குக்காக பாடுபட்டு காசை கொட்டணும் என்றமா. ஏன்னா அது விவாதத்தை எதிர்கொள்கிறாங்கல்ல, விவாதம் வேண்டு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டா ஜனநாயகத்தில் இடம் கொடுக்கணும், பேசுங்கடா பேசுங்க என்னதான் சொல்றீங்கன்னு பார்ப்போம் என்ற மாதிரி ஒரு தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற மாதிரி அங்கே இப்போ ஜனநாயகம் குறைஞ்சிருச்சு, ஒரு கருத்து சுதந்திரம் இருக்கிறதா இருந்தா சரி பேசுவோம் வா, நீ சொல்றாள் புனிதமா நாங்கள் சொல்றாள் புனிதமா பேசுவோமா, யார் மனித புனிதர் என்று பேசுவோமான்ட்டு வரலாம். ஆனால் இலங்கை சூழலுக்கு அது ஒத்து கொடுக்குமா? மதச்சார்புள்ள ஒரு நாடு, இலங்கை வாழ் மக்கள் எந்த நிலையில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் இதை பற்றி பேசினாலே தண்ட தலைவரை இழிவுபடுத்திட்டாங்க, சட்ட ரீதியாக தான் அணுகணும், இவங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும் என்று ஒரு இனக்கலவரத்தை உருவாக்குற மாதிரி ஒரு சூழல் உருவாகுது. அப்போ இலங்கை மக்கள் மனநிலையும் சூழலையும் கனவில் கொண்டு இந்த மாதிரி ஒரு சமநிலை விவாதம் செய்வதற்குரிய ஒரு சூழல் இலங்கையில் இல்லை. அப்போ இலங்கையில் இல்லாமல் வெளிநாடுகளில் கூட அந்த விவாதத்தை வச்சுக்கொள்ளலாம். இந்திய தொட்டவத்தை அங்கீகரிப்பாராக இருந்தால் செலவுகளை வந்து சமமாக செஞ்சு கொள்ளணும். இலங்கையில் தான் இந்த விவாதம் என்ற உங்களுக்கு கருத்தை தானே மேலோங்க வைக்கணும். இலங்கை அல்லாத வேறொரு நாட்டில் உங்களுக்கு எங்களுக்கும் பொதுவான ஒரு நாட்டில் கூட என்ன செய்யலாம், இந்த ரெண்டு தரப்பையும் சமநிலை விவாதத்தை, அதில் வந்து நீங்கள் சொல்கிற மனித புனிதர்களை பற்றியும் பேசணும், நாங்கள் சொல்கிற மனித புனிதரை பற்றியும் பேசணும். இல்லாட்டி நீங்கள் கேள்வி கேட்டு நாங்கள் பதில் சொல்லி கொண்டிருக்க வேண்டி வரும். கேள்வி பதில் நிகழ்ச்சியா? நீங்கள் கேள்வி நபிகள் நாயகத்தை பற்றி கேட்டுக்கொண்டே இருப்பீங்க. சமநிலாத நபிகள் நாயகம் மட்டும் தலைப்பாக போட்டால் அவர் கேள்வி எழுப்பிக்கொண்டே இருப்பார். அவள்கிட்ட கிடைக்கிற 10 நிமிஷத்துக்கு 10,000 கேள்வி வைப்பார், எங்களுக்கு கிடைக்கிற 10 நிமிஷத்துக்கு ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிக்கொண்டே இருக்கணும். கேள்விகள் நிலுவையில் நிற்கும், கேள்விகளுக்கு பதில் சொல்லலைன்ற மாதிரி கடைசியில் என்ன செஞ்சிருவாங்க, அந்த தோற்றத்தை காட்டிடுவாங்க. அப்படி இல்லாமல் சமநிலை விவாதமாக இருந்தால் இலங்கையிட அந்த மத நல்லிணக்கம், இன நல்லிணக்கம், சமூக சீர்குலைவு, இனவாதங்கள் கிளறாமல் இருக்கிறதுக்காக வேண்டி வெளிநாடுகளில் சில சகோதரர்கள் ஊடாக இந்த விவாதத்தை என்ன செய்யலாம், வைத்துக் கொள்ளலாம், அதுக்குரிய ஏற்பாடு செய்யலாம். இந்திக தொட்டவத்தை என்பவன் அதுக்கு அங்கீகாரம் கொடுக்கறதா இருந்தால் சம்மதிக்கிறதா இருந்தால் இல்லை அதெல்லாம் நமக்கு வர முடியாது, செலவழிக்க முடியாது, இலங்கையில் தான் நாங்கள் விவாதத்தை பண்ணணும் என்று சொன்னால் அதுக்கும் தயார். எப்படி தயார்னா, இப்போ இது விவாதம் சமநிலை இல்லை என்று ஆகிவிட்டது, ஒரு தலைப்பட்ச விவாதம் என்று ஆகிருச்சு. நபிகள் நாயகத்தை பற்றி மட்டும்தான் அவர் கேள்வி கேட்க போகிறோம், நாங்கள் பதில் சொல்ல போகிறோம். ஒரு தலைப்பட்ச விவாதத்தில் எது மைனஸாக விலகுது, கேள்விகள் அப்படியே குமியும், பதில் சொல்கிறதுக்கு காலம் இல்லாமல் இருக்கும். அப்போ கேள்விகளுக்கு நிலுவையில் இருக்குது, பதில் சொல்லலை என்ற மாதிரி ஆக்குவாங்க. அப்படி வராமல் இருக்கிறதா இருந்தால் சமநிலை இல்லாத ஒருதலைப்பட்ச விவாதம் அதை மாற்றணும். ஒருதலைப்பட்ச விவாதம் எப்படி ஒருதலைப்பட்ச விவாதம், நேருக்கு நேர் தான் விவாதம் பண்ண போகிறோம். இந்திக தொட்டபத்தை ஒரு கேள்வியை கேட்பார், நபிகள் நாயகம் சம்மந்தமாக அவர் ஒரு வாதத்தை வைப்பார், ஒரு கேள்வியை எழுப்புவார், நாங்கள் அதுக்கு பதில் சொல்லுவோம். அவருக்கு வழங்கப்படுற வாய்ப்பு அந்த கேள்வியும் அந்த வாதமும் மட்டும்தான், அதுதான் சான்ஸ். திரும்ப அவர் பேச இயலாது, கேள்வியை முன் வச்சுட்டாரா, எங்களுக்கு பதில் சொல்கிறதுக்குரிய வாய்ப்பை கொடுத்துடணும். நாங்கள் என்ன செய்வோம், தொடர்ச்சியாக பதில் சொல்லிக்கொண்டே இருப்போம். எங்களுக்கு அது 10 நிமிஷத்துலேயும் பதில் முடிக்கலாம், 30 நிமிஷத்துலேயும் முடிக்கலாம். இந்த நிலையில் நாங்கள் பதிலை சொல்லிடுவோம். சொன்ன பிறகு ரெண்டாவது அவருக்கு சான்ஸ், அடுத்த கேள்வியை கேளுங்க. இந்த கேள்வியில் மறு கேள்வி இருந்தாலும் கேட்கலாம், வேறு கேள்வி கேட்குறதா இருந்தாலும் என்ன செய்யலாம், கேட்கலாம் என்று சொல்லி ரெண்டாவது வாய்ப்பை கொடுக்குறோம். ரெண்டாவது வாய்ப்பில் அவர் கேள்வி கேட்பாரா, அதுக்கு 5 நிமிஷத்தில் பதிலா, 10 நிமிஷத்தில் பதிலா, அரை மணி நேரத்தில் பதிலான்றது நாங்கள் முடிவு பண்ணி பதிலாக சொல்லி முடிச்சுடுவோம். அதில் மறு கேள்வி கேளுங்க அல்லது புதிய கேள்வி வைங்க என்ற மாதிரி நாங்கள் ஒருதலைப்பட்ச விவாதம் ஆக்குறதா இருந்தால் ஒருதலைப்பட்ச விவாதத்துக்கு நாங்கள் தயார், இதையும் சொல்லிக்கொள்கிறோம். ஆனால் இது வந்து யூடியூபுக்காக செய்கிற வேலை, அப்படி பின்வாங்கி போகிறது தான் இவங்களோட வரலாறுல பார்க்குறோம். இது விவாதத்தை அணுகிற முறை இலங்கையோட சூழ்நிலையை கருத்தில் கொண்டு. அதே நேரத்தில் இலங்கையில் உள்ள சூழல், அடுத்த சூழல் என்ன,
கருத்து ரீதியாக ஒரு விஷயம் வந்து நாங்கள் கருத்து ரீதியாக பேச ரெடியன்ட்டோம். அதே நேரத்தில் இந்திக தொட்டவத்த என்பவர் இது கருத்து ரீதியாக மட்டும் அணுகிறதாக தெரியலை, திட்டமிட்டு சதி செய்து நபிகள் நாயகத்தின் மீது சேறு பூசி நபிகள் நாயகத்தை இழிவுபடுத்தி நபிகள் நாயகத்தை கேவலப்படுத்தணும் என்ற ஒரு எஜெண்டாவை கையில் எடுத்த மாதிரி விளங்குது. இந்த வார்த்தை பிரயோகங்கள் அப்படிதான் இருக்குது. மூமெண்ட் மூமெண்ட் என்று சும்மா ரொம்ப கேவலமாக சில வார்த்தைகள் எல்லாம் பயன்படு. ஹூமனைசர் என்றார் முகமது நபி, எல்லாம் பாதுகாக்கணும். பெண் பித்தன் என்ற மாதிரி சொல்கிறார் இந்திக தொட்டவத்த என்பவன், இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறாரு. இப்படி சொல்லலாமா? உங்கள் நாகரீகமான அணுகுமுறை இருக்குதா? இல்லை இல்லை. அப்போ அது சட்ட ரீதியாக நாங்கள் அணுக வேண்டியும் இருக்குது. சில தரப்புகள் வந்து புகார் செய்திருக்கிறார்கள், இவர் கருத்து ரீதியாக சொன்ன விஷயங்களை நாங்கள் கருத்தால் அணுகிற மாதிரி சட்டத்தை மீறி சொன்ன விஷயங்களை சட்ட ரீதியாக அணுக வேண்டிய தேவையும் இருக்குது. சில சகோதரர்கள் அணுகி இருக்கிறார்கள், பாராட்டத்தக்கது. இது போன்று முஸ்லீம்களில் அடுத்த தரப்பும் இவர் சட்டத்தில் முரணாக தான் நடந்திருக்கிறார் என்று யார் கருதுகிறாங்களோ அவங்க புகார் செய்யலாம், சட்ட ரீதியாகவும் இதை அணுகலாம். சிலோன் தௌஹீத் ஜமாத் சார்பாக நாங்களும் இன்ஷால்லா இவருக்கு எதிராக புகார் செய்வதற்குரிய எல்லா ஆயத்தங்களையும் செஞ்சிட்டோம். இன்ஷால்லா இன்றைய தினம் அவருக்கு எதிராக புகார் வந்து கொடுக்கப்படும். அப்போ சட்ட ரீதியாக அவர் பேசுகிறத சட்டத்தில் பதில் சொல்லிக்கோங்க, கருத்து ரீதியாக பேசுகிறதுக்கு கருத்து ரீதியாக ஒரு வழிகாட்டலை சொல்லியிருக்கிறோம். அதுக்கு அவர் தயாராக இருந்தால் நாங்கள் தயார். முஹம்மது நபி மனித புனிதர் தான், அவர் மாமனிதர் தான், அவர் தீர்க்கதரிசி தான், இறுதி நபி தான். அவராக குர்வானை ஏற்றவில்லை, அல்லாஹ்வுடைய சொல்லினால் வஹியின் மூலம் ஏற்றப்பட்டது தான் குர்வான். அவர் சொன்னது அவருடைய சொல்லல்ல, இறைவனுடைய செய்தி தான் என்பது, 100% இறை செய்தி என்பதையும் நிரூபிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்ற செய்தியை கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.